பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. 2 சாமுவேல் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறை வார்த்தை 29. உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உம் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும் தலைவராகிய நீர் உரைத்தொள்ளீர். உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உமது ஆசியை பெறுவதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமாக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமாக்கு நன்றி சுவாமி. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமாக்கு நன்றி. எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதிக்கும் பொருட்டு எங்களுடைய வீட்டிற்குள் கடந்து வந்திருப்பதற்காக உமை துதிக்கிறோம் சுவாமி. அதிகாலையிலே 3 மணிக்கு எங்களை தட்டி எழுப்பி உமது பாதம் அமர்ந்து உமது குரலை கேட்க இந்த புதிய நாளை எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி எங்களை ஊக்குவித்து தந்திருக்கிற கிருபைக்காக உமை துதிக்கிறோம் சுவாமி. தந்தையே, இந்த நாளிலும் கூட அதிகாலையில் எழுந்த உடனே என்னுடைய குடும்பங்களை பார்க்க நீர் கொடுத்த பாக்கியத்திற்காக உமை துதிக்கின்றோம். என்னுடைய கணவரை பார்க்க செய்ததற்காக நன்றி. என்னுடைய மனைவியை பார்க்க செய்ததற்காக நன்றி. குழந்தை செல்வங்களை பார்க்க செய்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. ஏனென்றால் தந்தையே, உமது இரக்கமும் கிருபையும் இல்லாமல் எங்களால் எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடியாது. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பது நீர் எங்களுக்கு கொடுத்த பிச்சை என்று நாங்கள் சொல்லலாம். இந்த உயிர் எங்களுடைய உடலில் தங்கி இருப்பது நீர் எங்களுக்கு கொடுத்த நிறைவான ஒரு ஆசீர்வாதம். வாக்கு மாறாத தெய்வம், வாக்கு மாறாமல் இந்நாள் வரை எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றீரே. அதற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கின்றதே, என்னுடைய வார்த்தைகள் உருட்டும் புரட்டும் அற்றவை என்று சொல்லி. ஆம் தகப்பனே, உருட்டும் புரட்டும் இல்லாத வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நீர் மட்டுமே. உமது வார்த்தைகளை கொண்டு எங்களை திடப்படுத்துகின்றீர். உமது வார்த்தைகளை கொண்டு எங்களுடைய காயங்களை கட்டுகின்றீர். உமது வார்த்தைகளை கொண்டு எங்களுடைய கண்ணீரை துடைக்கின்றீர். உமது வார்த்தைகளை கொண்டு எங்களுடைய குடும்பத்தை நீர் வாழ்விக்கின்றீர். இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் சந்தோஷமாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தகப்பனே, அநேக குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் சிறிய சிறிய மனத்தாங்கள் என்பதை இந்த நாளில் கணவனும் மனைவியும் அறிந்து கொள்வார்களாக. தந்தையே, இந்த நாளில் நீர் அவர்களோடு கூட இருக்கின்றீர். நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எவ்வளவோ குடும்பங்களை நீர் சந்தித்து இருக்கின்றீர். குடும்பங்களை அன்பு கொண்டு இருக்கின்றீர். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீர் சந்தித்து இருக்கின்றீர். காணாவூர் கல்யாணத்தில் ஆண்டவரே நீர் அற்புதம் செய்து இந்த குடும்பத்தில் இருந்த குழப்பத்தை நீர் மாற்றியிருக்கின்றீர். அதே போல் தகப்பன, இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து மாற்றிடுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கக்கூடிய கண்ணீரை துடைப்பீராக. ஒவ்வொரு குடும்பமும் உமது திருமுன் இருக்கின்றது. எவ்வாறு தாவீதுடைய குடும்பத்தை வழி வழியாக நீர் ஆசீர்வதிக்க திருவுளம் கொண்டீரோ, அதே போல் இந்த நாளில் என்னோடு இருந்து ஜெபிக்கக்கூடிய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உலகத்திலுள்ள எல்லா குடும்பங்களும் உமது வார்த்தைகளை அறிந்து உம்மை நோக்கி இருந்து உம்மை பின்பற்றவர்களாய் இருக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் தாமே சொல் வடிவம் கொண்டு இந்த குடும்பங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கின்றேன். தகப்பனே, அநேக குடும்பங்கள் பிரிவினையில் இருக்கின்றன. அநேக குடும்பங்களில் பிரச்சனைகளும் கண்ணீரும் இருக்கின்றன. சொல் பேச்சு கேட்காத கணவர், மனைவியை அன்பு செய்யாத கணவர், மனைவி கணவரை வெறுக்கக்கூடிய சூழ்நிலை, பிள்ளைகள் தாய் தந்தைகளை வெறுக்கக்கூடிய சூழ்நிலை, பிள்ளைகள் தாய் தந்தையர்களை ஏற்றுக்கொள்ளாத நிலைமை, பிள்ளைகள் தாய் தந்தையர்களுக்கு கீழ்ப்படியாத ஒரு நிலைமை. அன்பார்ந்த இயேசு சுவாமி, இதன் வழியாக அநேக குடும்பங்கள் கேள்விக்குறியாய் இருக்கின்றன. அநேக குடும்பங்களில் பிரச்சனைகளும் கண்ணீரும் கவலைகளும் குழப்பங்களும் இருக்கின்றன. இந்த நாளிலே தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தை நீர் சந்திப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய கண்ணீரை நீர் துடைக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். மன வருத்தத்தோடு அதிகாலையில் எழுந்து அநேக தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்கள். ஐயோ, என்னுடைய பிள்ளைகளை நான் நல்லவனாக வளர்த்தேனே, ஆனால் அவன் இந்த உலகத்தில் ஈடுபட்டு
பிடிபட்டு உலக பிரச்சனைக்குள் கடந்து சென்று உலக மாயைக்குள் சிக்கிக் கொண்டு இந்த நாளில் தவித்துக் கொண்டிருக்கின்றானே. அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே, என்னுடைய மகனை மீட்டுக் கொடும் என்று ஜெபிக்கக்கூடிய தாய்மார்களுடைய கண்ணீரை பார்ப்பீராக. ஆண்டவரே, புனித அகஸ்தினாருடைய தாயினுடைய கண்ணீரை கண்டு புனித அகஸ்தினாருக்கு மனமாற்றத்தை கொடுத்து ஆண்டவரே அவரை ஒரு புனிதராக திருச்சபையில் உயர்த்தினீரே. அதே போல் தகப்பனே, அநேக தாய்மார்கள் மனவேதனையோடும் கஷ்டத்தோடும் கவலையோடும் இந்த அதிகாலையில் உமை தேடி வந்து ஜெபிக்கிறார்கள். நீர் எல்லோரையும் வாழ வைக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். 2 சாமுவேல் 7:14 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, நான் அவனுக்கு தந்தையாயிருப்பேன் என்று சொல்லி நீர் எங்களுக்கு தந்தையாயிருக்கின்றீர். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலைவராயிருக்கின்றீர். எனவே குடும்ப பிரச்சனைகளை எடுத்து மாற்றிடுவீராக. இசையா தீர்க்கதரிசி 43:4 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். ஆதலால் உனக்கு பதிலாக மானிடரையும் உன் உயிருக்கு மாற்றாக மக்கள் இனங்களையும் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றேன். ஆம் தகப்பனே, இந்த அதிகாலையிலே நீர் பிள்ளைகள் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றீர். அவர்கள் எல்லோரும் விலையேற பெற்றவர்கள், மதிப்பு மிக்கவர்கள், அவர்கள் மீது அன்பு கொண்டிருக்கின்றீர். எனவே இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் திருக்குடும்பமாய் உமது திருமுன் இருப்பனவாக. அனைவரும் ஒன்றாக இணைந்து ஜபமாலை சொல்லி ஜபித்து ஆண்டவரே குடும்ப ஜபத்தில் ஒன்றாக இணைந்து உம்மை மகிமைப்படுத்துவார்களாக. இந்த நாளிலும் கூட தகப்பனை அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தாங்கிடுவீராக. ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்ற சித்தமாயிருக்கின்றீர். ஆனால் அவர்கள் உம்மிடம் கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள். இவற்றை கொண்டு வரக்கூடிய சாத்தானுடைய செயல்களை நீர் அறுத்து போடும்படியாக ஜெபிக்கின்றேன். சாத்தானுடைய கட்டுகள் உடைக்கப்படும்படியாக ஜெபிக்கின்றேன். சாத்தானுடைய ஆளுகைக்குள் இருக்கிறவர்கள் உம்மை நோக்கி திரும்ப வருவார்களாக. இசையா 43:10 சொன்னதுபடி, நீங்கள் என் சாட்சிகள் என்று. ஆம் தகப்பனே, அவர்கள் ஒவ்வொருவரும் அது சாட்சிகளாய் இருப்பார்களாக. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய பயத்தின் ஆவியை எடுத்து மாற்றிடுவீராக. அநேக கணவர்கள் தன்னுடைய மனைவி என்னிடம் திரும்பி வர வேண்டும் என்று ஏக்கத்தோடு இந்த நேரத்தில் உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதே போல் அநேக மனைவிமார்கள் தன்னுடைய கணவர் மனமாற வேண்டும், திரும்பி வர வேண்டும், பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கண்ணீரோடு உம்மிடம் விண்ணப்பம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கூக்குரலை கேட்பீராக. அவருடைய குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அநேக கணவன்மார்கள் உண்டு. தன்னுடைய குடும்பத்தை பிரிந்து தன்னுடைய குடும்பத்துடைய நலனுக்காக தன்னுடைய குழந்தைகளையும் மனைவியையும் தாய் தந்தையர்களையும் உறவினர்களையும் விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள். தகப்பனே, வேலை செய்த இடத்தில் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. வேலை செய்த இடத்தில் எந்த ஒரு பாவ பழக்க வழக்கத்திலும் அவர்கள் விழுந்து விடாதபடி, எந்த ஒரு தீமையும் அவர்களை சுட்டரித்து விடாதபடி நீரே அவர்களை தாங்கி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சங்கீதம் 121:4 சொன்னதுபடி, இதோ இஸ்ரவேலை பாதுகாக்கின்ற தெய்வம் கண்ணீர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொன்னீரே. தகப்பனே, நீர் கண் விழித்து அவர்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றீர். உறங்காமல் நீர் அவர்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். தொடர்ந்து நீர் அவர்களை வழிநடத்தும், பலப்படுத்தும், அவருடைய பலவீனங்களை எடுத்து மாற்றும். நானே ஆண்டவர், என்னையன்றி வேறு மீட்பர் இல்லை என்று நீர் சொன்னீரே. ஆம் தகப்பனே, உமது வார்த்தையின்படி முழு உள்ளத்தோடு உமை ஏற்றும் முழு ஆத்மாவோடு உமை அன்பு செய்து நடக்கக்கூடிய திரு குடும்பமாய் ஒவ்வொருவரும் மாறுவார்களாக. ஆண்டவர், இந்த நாளில் இந்த கத்தோலிக்க காணொளியை பார்த்து உமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. அவர்களை ஆசீர்வதியும் தொடர்ந்து அவர்கள் அதிகாலையில் உமை தேடுவார்களாக. அதிகாலையிலே உமது ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. இந்த நாளிலும் நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்து எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையுள்ள விடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரசித்தருளும். ஆமேன். அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னையமுழற்ப தாயே, நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது திருக்குடும்பமாய் இருந்தது போல் இவர்கள் ஒவ்வொருவரும் திருக்குடும்பமாய் வாழக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் நீர் கொடுப்பீராக. உமது மகனிடம் பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் பெற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம் தாயே. அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.